சங்கீதம் ஒன்பது இருபத்தி நான்கு அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் இந்த வசனம் சொல்கிறது கர்த்த தாவிதுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் என் கிருபையும் என் உண்மையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் கர்த்துடைய கிருபை தாவிதோடு இருந்தது கர்த்தருடைய உண்மை தாவீதோடு இருந்தது அது மாத்திரமல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் மிக மிக அதிகமாய் உயர்த்தப்பட்டான் தாவிது கோலியாத்தை எதிர்கொண்ட போது கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எதிராக வருகிறேன் என்று சொன்னான் அப்படியே தாவிது கோலியாத்தின் மீது ஒரு பெரிய வெற்றி எடுத்தவுடனே அரண்மனைக்குள் சென்றபோது ஸ்திரீகள் எல்லாரும் பாடினார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பத்தாயிரம் என்று ஒரு பெரிய கனத்தையும் பெரிய உயர்வையும் தாவிதின் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்தார் கர்த்தரின் நாமத்திலே நம்பிக்கை வைத்து அவன் அந்த யுத்தத்துக்கு சென்றபோது கர்த்தர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயர்ந்தது இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும் அவருடைய நாமத்தினாலே உங்கள் கொம்பை கத்தர் உயர்த்துவார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கலாம் கத்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுங்கள் ஒரு உயர்வை பார்ப்பீர்கள் கத்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார் ஜபீப்போமா தகப்பனே தாவிதோடு உங்களுடைய கரம் கூட இருந்து உங்களுடைய நாமத்தினாலே தாவிதின் கொம்பை உயர்த்தி நீங்களப்பா அன்றே தாவிதை விட்டு உம்முடைய கிருபை உம்முடைய உண்மையை நீங்கள் விளக்காமல் இருந்தீங்களே நன்றியப்பா எங்களுக்கும் அந்த கிருபைகளை தாரும் உம்முடைய கிருபையும் உண்மையும் எங்களோடு இருக்கும் என்று சொன்னதுக்காக நன்றி உங்கள் நாமத்தினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சொன்னதுக்காக நன்றி கத்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கைக்குள்ளாக நீர் செய்வீராக மகிமையின் ராஜாவின் கரம் இவர்கள் மீது அமர்வதாக இந்த நாள் நாளாக நாளாயிருக்கட்டும் அன்றே உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும் உங்களுடைய பரிசுத்த அவர்களை மூடி உயர்த்து உயர்த்துவீராக எல்லா தடைகளும் நீங்கட்டும் கத்தர் அற்புதங்களை செய்ய போறக்கா நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதா அமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பாராக உங்களை கத்தர் உயர்த்தி காண்பிப்பார் அமேன்